முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சுமங்கலி விரதம் இருக்க, இந்த உலகத்துல பொண்டாட்டிங்க எல்லாருமே புருஷனுக்காக இருப்பாங்களே, எல்லாரும் இருக்காங்க, அதனால நானும் இருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணுங்க எப்பவுமே தன்னோட புருஷனுக்காக தான் விரதம் இருப்பாங்களாம். அப்பதான் புருஷனோட ஆயுள் அதிகரிக்கும், லாங் லைஃப்காக. நீ அதைத்தான் விரும்புற. நான் ரொம்ப காலம் வாழணும், அப்பதான் நீயும் ரொம்ப காலம் என் கூட இருக்க முடியும், ரைட்? அதனாலதான் நீ விரதம் இருக்க எனக்காக. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ. பீ ஹாப்பி. இல்லையா? இல்லையே. இன்னும் நான் உன்னை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது, அதுவும் என் கேள்விக்கு பதில் சொல்லாதவங்கள. ஓகே, நான் உன்னோட எந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு. நீ பதில் சொன்னியா? இல்லல்ல. அதுவா? அப்போ உனக்கு எமல் அக்கறை இருக்கு. அப்படி உனக்கு அக்கறை இருந்தா அடி எப்படி பட்டதுன்னு நான் வேணா சொல்லிடுறேன். ஒருவேளை உனக்கு அக்கறை இருந்தா. ஓகே, அக்கறை இருக்கு. எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்ல. அது தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். போய் சொல்றேன், இது உண்மை இல்ல. இப்ப நீ சொன்னது உண்மையா? இல்லல்ல. எனக்கு தலை சுத்திருச்சு, சோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஆஹா, உனக்கு தான் தினமும் அடிபடும்ல, மனக்காயம். அதுவும் மகிரா என்கிட்ட க்ளோஸ் ஆகும்போது, ரைட்? இல்ல, இது பொய். நீ மட்டும் என்னமோ உண்மையா சொன்ன மாதிரி. நிஜமா உண்மையா சொன்ன? பொய் தானே சொன்ன? நான் ஒன்னும் பொய் சொல்லல. எஸ்பெஷலி அது யாராவது உன்கிட்ட வந்து பேசினா கூட நான் ஜெலஸ் ஆக மாட்டேன். இருக்கோ இல்லையோ, அதனால என்ன? இப்போ அவளுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா அவ என்ன நெருங்கி வரணும்னு நினைக்கிறான், அதுதான் அவளோட நோக்கமா இருக்கு. ஏன்னா அவ என்ன காதலிக்கிறான், அவளுக்கு இது ரொம்ப முக்கியம். யாருக்கு என்ன தெரியும், ஒருவேளை எனக்காக அவ விரதம் கூட இருக்கலாம். சரி, அவளோ சுமங்கலி விரதம் இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த சுமங்கலி விரதம் இருக்கே, அதுக்குன்னு ஒரு சாஸ்திரதோ சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அது மனைவிங்க தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க இருக்கட்டும், ஆனா அதுல எந்த முக்கியத்துவமும் இருக்காது. சோ யார் என்ன பண்ண எனக்கு என்ன? இன்னொரு பொண்ணு என்கிட்ட இவ்வளவு பக்கத்துல இருந்தா சத்தியமா எந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு? இல்ல. இவ்வளவு க்ளோஸா இருந்தா அப்ப கூட வா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நான் அவளை இப்படி ஹக் பண்ணா? ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.